விஜய், விஜய், நடுவில் இருக்கிறது தான் டீ. நீ காஃபி குடிக்க மாட்டல்ல, இந்தா. பையன் நல்லா இருக்கான்ல? உக்கார்மா. என் பொண்ணை பத்தி நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது, எல்லாமே உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப கூட அவ ஆசைப்பட்டா அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நிமிஷம். எனக்கு தன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்யாக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். உங்கள யாருக்காவது அதுல ஆட்சேபனை இருக்கா? எங்களுக்கு முழு சந்தோஷம். அதே சமயத்துல உங்க வீட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா அதை நாங்க செஞ்சிருவோம் இல்லையா? அப்புறம் பின்னாடி வந்து அப்பா உங்களுக்கு ஓகேவா? என்னடா அதை பேசி முடிக்கத்தானே வந்திருக்கோம். நானும் தன்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. சரி ஆண்டி, எனக்கு சில கேள்விலாம் இருக்கு, பதில் சொல்றீங்களா? இல்ல ஒண்ணும் சிம்பிள் தான், பயப்படாதீங்க. என்னங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அவங்க பேசுறதுல? இல்லை 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 இல்லை, நல்லா பேசுவா, ஆனா கொஞ்சமா பேசுவா, அவ்வளோதான். பேசுவா சொல்லுங்க ஆண்டி. அதான் சொல்லிட்டாருல்ல, அங்கிளே பெர்மிஷன் கொடுத்துட்டாருல, சும்மா சொல்லுங்க. என்ன கேள்வி? சரி, உங்க அம்மா அப்பாவை உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. அட சொல்லுங்க ஆண்டி, பரவல சொல்லுங்க. ஆமா. எவ்வளவு? அத ரொம்ப. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, தெளிவா சொல்லுங்க. எப்பப்ப மிஸ் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அது அட சொல்லுங்க ஆண்டி. அங்கிள், அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா? ஐயோ, சொல்லுமா சொல்லுமா. எப்போலன்னா எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன். என் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் இங்கே எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் புருஷன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்தில் வேற யாருக்கிட்டேயும் வராதில்லை. மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன், திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பரீட்சை முடிஞ்சு ரெண்டு மாதம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது. ஆனால் என் புருஷனை எதுவும் சொல்லலை, அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இது ஒன்று எண்டில் போட்டு விட்டுறது. சரி அம்மா, நீ தாத்தா பாட்டிய உன் வீட்டெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற? அவங்க சொன்னதே தான்ப்பா, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கும் பொருந்தும். ஏண்டி, நான் உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிறேன். பாப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருப்பாங்க, அதான் வித்தியாசம். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வாரம் தங்குவோம், உங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் கூட அப்பப்ப தங்குவோம். அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ரெண்டு நாள் கூட ஆயிருக்காது, நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, அடடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதில்ல அப்படிம்பீங்க. அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கும். வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல, ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மந்தமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து, ஆயிரம் தான் இருந்தாலும் இல்லை, அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராதில்ல. ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி மாதிரி இல்லை, ராணியாவே இருக்கணும். ஒன்னு, ஒரே வீடு எடுத்து நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு மாசம் அந்த வீட்டில் ஒரு மாசம் இந்த வீட்டில் மாறி மாறி இருந்துக்கிறோம். என்ன தன்யா, உனக்கு ஓகே தானே? அப்புறம் என்ன? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க,
இத்தனை வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணமே இல்லாமலாம் பண்ணிருப்பாங்க. காரணம் இல்லாமலாம் இல்ல, ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சுயநலம், ஆம்பளைங்களோட சுயநலம். இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு. எவ்வளவு பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா? ஏன் பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க அடிப்படை பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன சாப்பிட்ணுங்கிறதுலேருந்து அவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணுறது தான். அவங்க வீட்டுக்கு அவங்க போகணுன்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஆனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பொறை காதல், லவ், பியார், பிரேமா. இல்லை எனக்கு புரியல, என்னால இந்த ஆட்டு மந்தையில ஒருத்தனாலாம் இருக்க முடியாது. தாலி கட்டினா நாங்க ரெண்டு பேருமே கட்டிக்கிறோம். அங்க இருந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படிப்பா? சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா எப்படி? ஒரு விஷயத்த முத தடவை யாராவது பண்ற வரைக்கும் எல்லாமே பிராக்டிக்கலி முடியாத விஷயங்கள் தான். விதவையாகி முத தடவை வெள்ள ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுல இருந்து நிலால முதல்ல கால் எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலி முடியும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். ஒரு மாற்றத்தை யாராவது முத தடவை கொண்டு வரணும், அதை நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாற நான் தயார், நீங்கள்?